ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமராவோட ஹிஸ்ட்ரி, அதோட கேமராவோட ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் அதோட சில ஃபேக்ட்ஸையும் பார்க்க போகிறோம். ஸோ கடைசியில் முடிக்கும் போது 200 மெகா பிக்சல் கேமரா அப்படின்றது ஒன்று வரப்போகுது, அது என்ன அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்தில் பெல் ஐக்கனை எடுத்துகிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த கேமரா அப்படின்றது யாரால உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோஹன் ஷான் அப்படின்ற ஒரு ஆளால் தான். 1685 தான் இது ஃபர்ஸ்ட் உருவாக்கப்படுது. ஆனால் 1685 இது எதுக்கு இவர் உருவாக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் அந்த ஆப்டிக்ஸ், அதாவது ஒரு கேமரானா எப்படி வேலை செய்யும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு மட்டும்தான் அதை கண்டுபிடிக்கிறாரு. அதை பற்றி ஃபோட்டோகிராஃபி எடுக்கலாம் அப்படின்னு அவரு கண்டுபிடிக்கல. அதுக்கப்புறமா 1825 தான் கியோரா அப்படின்றவர் ஒரு ஃபோட்டோகிராஃபிக்குன்னு கமர்ஷியலாக ஒரு கேமராவை உருவாக்கி வெளியிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போது உங்கள் வீட்டில் எத்தனை கேமரா இருக்குது அப்படின்னு கேட்டால் மோஸ்ட்லி எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, ஒரு 2 இருக்குது இல்லை 3 இருக்குது, அவ்வளோதான் சொல்லுவாங்க. பட் ஆனால் கேமரா மேலே அவ்வளோ லவ்வோட அந்த கேமரா கலெக்ஷன்லேயே அவ்வளோ ஈடுபட்டிருக்க ஒருத்தர் எவ்வளோ கேமரா கலெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4425 கேமரா கலெக்ஷன்ஸை அவரோட கலெக்ஷன்ஸில் வச்சிருக்காரு. இவ்வளோ கேமராஸையும் அவர் வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு இடம் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு கேமராவும் யூனிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒன்று வேறு வேறு டிசைனோட ஒவ்வொன்றுமே வேறு வேறு ஒரு மாடலோட வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 4425 கேமராஸை இவர் மட்டுமே கலெக்ஷனாக வச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி டிஜிட்டல் கேமரா, அதாவது நம்ம இப்போ யூஸ் பண்ணிருக்க டிஜிட்டல் கேமரா எப்படின்னா, முன்னாடி எப்படின்னா ஒரு கேமரா மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே ஒரு துணி போட்டுப்பாங்க, அந்த கேமராவோட ஃபோட்டோ இந்த பக்கம் போகிறேன், துணி மாதிரி போட்டுப்பாங்க, ஒரு டார்க் ரூமில் அந்த கேமராவை வச்சு அப்படி எடுத்தால் மட்டும்தான் அந்த லைட் வந்து ஃபோக்கஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு பிக்சர் வரும். ஆனால் டிஜிட்டல் கேமரா அப்படின்றது ஒன்று வந்ததுக்கப்புறம் நம்ம எங்கே வேணால் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக நம்ம என்ன வேணால் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ அது எப்போ கண்டுபிடிச்சாங்க டிஜிட்டல் கேமரா ஃபஸ்ட் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1975 தான் ஃபஸ்ட் டிஜிட்டல் கேமரா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த டிஜிட்டல் கேமரா ஃபஸ்ட் கண்டுபிடிச்சா அதோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க, அதாவது இப்போ நம்ம கரண்ட்ல இருக்க ஒரு டிஜிட்டல் கேமரா, ஒரு ஹை ஆண்ட் டிஜிட்டல் கேமரா இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேமராவை எடுத்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம்னா, அந்த வெயிட்டை விட கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமாக அந்த கேமரா வந்து வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்த கேமராவை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருப்பாங்க, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது நேச்சர் இல்லைனா தண்ணி அந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்டை ஃபோட்டோவாக எடுத்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு அதை தான் எடுத்திருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு பர்சனை ஃபோட்டோவாக எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்டாலாக நடந்துச்சு. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் அவங்க எடுத்துருக்கும் போது ஒரு பர்சன் கிராஸ் ஆகும்போது அப்படி ஆக்சிடென்டாலாக தான் ஃபஸ்ட்டு ஒரு பர்சனை கேமரா ஃபோட்டோகிராஃபி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கலர் ஃபோட்டோகிராஃபி, முன்னாடியெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் தான் இருக்கும், நம்மளுக்கே தெரியும். நம்ம எம்ஜிஆர்லேருந்து சிவாஜி கணேசன்லேருந்து நிறைய பிளாக் அண்ட் ஒயிட் பார்த்துருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் கலர் ஃபோட்டோகிராஃபி அப்படின்றது வந்துருச்சு. அந்த கலர் ஃபோட்டோகிராஃபி அப்படின்றது ஃபஸ்ட்டு எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1861 தான் ஃபஸ்ட்டு கலர் ஃபோட்டோகிராஃபி வந்துச்சு. அப்படி கலர் ஃபோட்டோகிராஃபி மட்டும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இப்போ கலர்ஸ் நம்ம நினச்ச மாதிரி நம்ம ஃபோனில் ஸ்னாப்சாட்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ கண்டிப்பாக வந்திருக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நான் மோஸ்ட்லி எல்லா ஃபோன்லேயுமே கேமரா இல்லாத ஃபோன் அப்படின்னு நம்ம பார்க்கவே முடியாது. கேமராவோட தான் ஒரு ஃபோன்னாலே ஒரு கேமரா அப்படின்றது அத்தியாவசியமாக, அதாவது எசென்ஷியல், ஒரு ஃபோன்னாலே கேமரா இருக்கணும் அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு கேமராவோட ஃபோன் வந்த ஃபோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியாசரா விஷுவல் ஃபோன் VP500 அப்படின்ற ஒரு ஃபோன் தான் ஃபஸ்ட்டு கேமராவோட ரிலீஸ் ஆச்சு. 1999 தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சு கேமராவோட. ஸோ அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த சாம்சங்கோட 200 மெகா பிக்சல் கேமரா, அதாவது நம்ம எல்லா ஃபோன்லையுமே பார்த்துருப்போம், இப்போ வரைக்குமே ஹையஸ்ட்டாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 108 மெகா பிக்சல் அப்படின்றது காமனாக இருக்குது. நிறைய ஃபோன்ஸில் நம்ம ரெட்மி ஃபோன்ஸ்லேயே பார்த்துருப்போம், 108 மெகா பிக்சல் அப்படின்னு சொல்லி தான் மார்க்கெட் பண்ணி விற்பாங்க. ஆனால் இப்போது சாம்சங் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு புது டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. அதாவது அந்த சென்சார் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HP1 அப்படின்றது அந்த சென்சாரோட பேர். அந்த சென்சாரில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இப்போ நம்ம நார்மலாக ஒரு கேமராவில் எடுக்கிறோம், 108 மெகா பிக்சல் கேமராவுமே வெறும் 108 மெகா பிக்சல் கேமரா கிடையவே கிடையாது. நம்ம 12 மெகா பிக்சல் எடுக்கிற கேமராவை 108 மெகா பிக்சலுக்கு சாஃப்ட்வேர் மூலமாக அவங்க அப்ஸ்கேல் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது மூலமாக தான் நம்மளுக்கு 12 மெகா பிக்சல் ஃபோட்டோ வந்து 108 மெகா பிக்சல் ஃபோட்டோவாக மாறுது. அந்த மாதிரி இப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி மாறும்போது நிறைய இப்போ இருக்க ஃபோன்ஸ்லலாம் குவாலிட்டிக்கு அடிபடுது. அதாவது குவாலிட்டி நம்ம ஜூம் பண்ண குவாலிட்டி கம்மியாகிடுது. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 200 மெகா பிக்சல் கேமராவில் ஒரு புது சென்சரை ரொம்ப ஒரு பெருசான சைஸில், அதாவது பெரிய சைஸு தான் நம்ம ஈஸியாக கேமரா நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம பிக்சலும் உடையாமல் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ் சென்சரில் அதை டெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. அது டெஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களோட அடுத்த ஃப்ளாக்ஷிப்பான கேலக்ஸி S22 Ultra இதை கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் கேமராவோட ஃபேக்ட்ஸும் அதோட ஹிஸ்ட்ரி.
அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் ஆளில்லா சந்தோ, பாய்.